போகட்டும். இன்றைய தினத்தில் இதோ ஒன்று நமது தாடாப்பட்ட கிராமத்தில் இதோ பெருக்குத்து என்னவென்றால், இதோ இந்த சிறுதொண்ட நாயனார் திருவாவது படையல் நாடகம் நாடகம் வைத்துள்ளோம். இதோ என்ன இது கதையின் சுருக்கம் என்னவென்றால், மகாபாரதத்தில் பதினேழாம் நாளில் யுத்தத்தில் கர்ணனாக கர்ணன் இருக்கின்றார் அல்லவா? ஆமா, அன்னவர் வந்து பதினேழாம் போரில் மடிந்து நான்காம் பதவி அடைய வேண்டும் என்று இறைவனை ஏற்றுக்கொண்டார். அன்னவருக்கு நான்காம் பதவி கிடைக்கவில்லை. அதோ பகவானாக பட்டவர் தானத்திலே அன்னதானம் செய்யவில்லை என்று உனக்கு நான்காம் பதவி கிடைக்கவில்லை கொடுக்க மாட்டேன் அப்படி என்று தெரிவிக்க, அதோ என்ன அதோ திருச்சாங்காட்டாம்புரி சென்று என்று திருதொண்டனாகவும் உனது மனைவியாக விளங்கக்கூடிய கொல்லூரி அம்மன் வெங்காட்டு நங்கையாகவும் அவனது மகனாக விளங்கக்கூடிய விஸ்வகேது சீராகவும் வளர்ந்து வரும் தருணத்தில் அந்த நேரத்தில் திட்டங்காட்டில் வந்து உங்களுக்கு மோட்சம் அளிக்கின்றேன் என்று தெரிவித்தார். அதனையொட்டிதான் இந்த நான்காம் ஆண்டில் இந்த திருதொண்ட நாயன் திருமாவளவு நாடகம் ஏற்படுத்தியுள்ளோம். அப்படி இருந்த போதிலும் இந்த நாடகத்தை ஏற்படுத்தி தந்த நமது ராஜியார் அவர்களுக்கும் நாடகத்திற்காக பொருள் உதவி ஒன்று பண உதவி இந்த சிலிண்டரு சாப்பாடு அரிசி மூட்டை கொடுத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அடியான் கோடி ஒரே நமஸ்காரம்மா. அதோ என்ன மகாராட்சி சபைகள் முன்பாக வந்தனே. ஆமா, என்னுடைய நாமதேயம், நான் யாரு எந்த நாட்டுக்கு அரசு என்று விளக்கமாக புரியுமா? தெரிவிக்கின்றேன். திருதொண்டன் பக்தன் இருக்கின்றார் அல்லவா? அன்னவருக்கு மனைவியாக விளங்கக்கூடிய வெங்காட்டு நங்கை என்று நன்றாக விளக்கம் புரிந்து கொண்டதாக புரிந்து கொண்டேன். மற்ற விளக்கம் தெரிவிக்க வேண்டும்.
அந்த ஒரு நேரம் கண்டு கொள்ள வேண்டும்.
கவல ஐயா நம்ம தேவியாச்சே ஆமா இந்த தினங்கள் ஆமா ஐதரி ஆமா அது சீக்கிரமா ரத்தர் ஒரு தேவியாச்சே ஆமா வந்து விட்டதா அது ஐயா வந்து தேங்க வந்து அப்படி வந்திருந்தால் அரியோவல சேர வேண்டும் ஆமா ஏ உங்களுடைய கணவர் சென்று பக்தர் உங்களை வரும்படி உத்தவம்மா இருக்கின்றாரா ஆமாம்மா சரி அப்படியே சென்று கொண்டு வரலாம்
காலம் உடகு உடகு மலை சென்று பல தீர்த்தங்கள் ஆடிவிட்டு மறுமுறை எங்கேயாவது இருவருமாக பிழைக்கலாம் பழனிமலைக்கு சென்று குறையாது
அரி 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 பரிதி.